வணக்கம் சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன் சரசு சமையல இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போறோம் மீல் மேக்கர் தேவையான அளவு எடுத்துக்குவோம் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி சின்னதா ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கு அடுத்ததா சோம்பு கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் கறி மசால் பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவைக்குங்க ஆயில் தாளிக்கு தேவையான அளவு இவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸு இதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மீல் மேக்கர் ஃப்ரை ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம் இப்போ உங்களுக்கு இப்போ நான் இந்த மீல் மேக்கரை நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வேகிற அளவுக்குமே நம்ம கொதிக்க வச்சிடலாம் வேக வச்சுட்டு நான் இப்போ ஒன்றும் பாதியமாக இப்போ நான் இதை வந்து பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிறத இப்படி கையில் நசுக்குனிங்கனாவே வரும் அதை வந்து இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் இதில் வந்து இந்த மசாலா சேரும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் ஆயிலுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வாடலியில் ஊற்றிட்டேன் இப்போ லேசாக சோம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு அடுத்ததான் கருவேப்பிலை இந்த ஃப்ரைக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தாங்க போடுவேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி குட்டியாக ஒன்றே ஒன்று இப்போ நான் இந்தளவுக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் மீல் மேக்கருக்கு குட்டியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதுலேயே இஞ்சி கொண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சப்பொடி இதில் போட்டுறேன் அடுத்ததான் இது தேவையான அளவு காரத்துக்கு நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்க்குறேன் அடுத்ததான் கறி மசால் பொடின்னு ஒன்று மல்லி மிளகாய் சீரகம் போட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கறி மசால் பொடி சேர்க்குறேன் அது இல்லாதவங்க நீங்கள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த சோயா சங்க வேக வச்சதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க இது நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் இதையும் நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் வந்து நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அந்த சோயாவோட ஸ்மெல் பிடிக்காது அந்த ஸ்மெல் இருக்காது அதுக்கப்புறமா பிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாலாம் இதில் சேரணும் சேரட்டும் இப்போ பாருங்கள் இந்த மசாலாலாம் சேர்ந்து இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு அந்த பச்சை வாசமெலாம் போயிடணுங்க அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் இந்த மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்து தண்ணியை பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க நான் தேங்காய் வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன் சாரி தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துருங்க நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் எப்பயுமே தேங்காய் போட்டால் கொஞ்சம் சூடேற்றணும் இப்போ பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஃப்ரை வந்து சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் நீங்கள் பருப்பு சாதம் மல்லி சாதம் எல்லாத்துக்குமே இது பொட்டேட்டோ மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து காம்பினேஷன் ஒத்து வரும் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சும்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே ஈவினிங் டைமில்
செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் வந்து நான் மீல் மேக்கரில் மீல் மேக்கர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றொன்னா நான் செய்கிறேங்க. செய்யணும்னு ஆசை தாங்க, ஆனால் இந்த ஷோ எடுக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்குங்க. அதனால் என்னால் வந்து நிறைய ரெசிபிக்கள் உங்களுக்கு கொடுக்க முடியல. வாரத்தில் ஒன்று மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், வாரத்தில் ரெண்டு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சரசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.